ஹாய், வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ் கேன். நம்ம இப்போ ஒரு சூப்பராக அண்ட் பர்ஃபெக்டான மைசூர்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ எந்த கப்பாக டம்ளர் அதுதான் வந்துட்டு மெஷர்மெண்ட். ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சின்ன விஸ்கு அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லம்ஸுமே இருக்கக்கூடாது. ஒரு கப் கடலை மாவுக்கு முக்கால் கப் ஆயில். இப்போ நம்ம சர்க்கரை பாகை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1.25 அளவுக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் எக்ஸ்ட்ரா வேணுன்னா 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக இருக்கணும்னா 1.5 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணிக்கு வந்து அளவு கிடையாது. சர்க்கரை வந்து முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். முதல் பாகுப்பதம், அதாவது ஃபஸ்ட்டு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வர வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு ட்ரேயில் வந்துட்டு கொஞ்சம் கீ தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம ரெடியானோடனே டக்குன்னு எடுத்து ஊற்ற முடியும். கீ வந்து இதுக்கு நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். சக்கரப்பாக ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி நுரையோட கொதிக்கணும். நீங்கள் அது நம்ம கரண்டியில் எடுக்கும்போது கீழே விழுகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகணும். தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். ஒரு ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் உருட்டினீங்கன்னா உருட்டுறதுக்கு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், கரையாது, தண்ணி மாதிரி இருக்காது. இந்த விரலில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த ஒரு கம்பி பதம் வரும். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலை மாவு இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கூட ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான், மீடியம் ஃப்ளேமில் அப்படி இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அகெயின் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் கிளறிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம செய்கிற பாத்திரத்தில் வந்து இந்த மைசூர்பா வந்து ஒட்டாமல் வரணும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆல்ரெடி கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு பாத்திரத்துக்கு வந்துட்டு மாற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். சூட்டோடு வந்து அப்படியே நீங்கள் வந்து சேர்த்துறணும், லேட் பண்ணிடக்கூடாது. உடனே வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிக்கலாம். எனக்கு மைசூர்பா செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம அது வரைக்கும் நான் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ இதை செட் பண்ணிட்டோம். ஒரு 1 hour வந்து விட்டுறலாம். சூடு ஆறட்டும். ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மைசூர்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் இதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி ஏதாவது 1 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தோம்னா இந்த கீ மைசூர்பா அப்படி சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அந்த கடைகளில் கிடைக்கிற மைசூர்பா மாதிரி, இந்த பெட்டி கடைகளில் கிடைக்கிற மைசூர்பா மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். என் பையனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு பிடிக்கும். அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு சில்வர் ஆர் கண்ணாடி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 days வந்து 2 to 3 days வந்து கெட்டு போகாமல் இருக்கும். மைசூர்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள்.
செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மைசூர் பாக் கரெக்டாக வரல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியிலே செஞ்சு பாருங்கள். நமக்கு சின்ன ஒரு டம்ளர் அளவுக்கு தான் மாவு எடுத்தோம், பட் எவ்வளோ மைசூர் பாக் வந்திருக்கு பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.